ஆந்திராவின் ராஜமகேந்திரவரமில் உள்ள ஒரு கோயிலில் 2020 டிசம்பர் 31 தேதி சுப்பிரமணிய சுவாமி சிலை அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த வெங்கடராஜு மற்றும் தந்துலூரி வெங்கடபதி ராஜு ஆகிய இரண்டு பேர் கோவில் பூசாரி வெங்கட முரளி கிருஷ்ணாவுக்கு பணம் கொடுத்து இதை செய்ய வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோயில் பூசாரியே பணத்துக்காக சிலையை உடைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடினமான சூழலிலும் மிகவும் சிறப்பான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ளார் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். இந்த பட்ஜெட் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து கொரோனா பாதிப்பில் இருந்து இந்தியாவை மீட்க உதவும் என்று கூறிய பிரதமர், சுகாதாரம், குடிநீர் போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்று நிர்மலா சீதாராமனை பாராட்டினார். இதன் மூலம் இந்தியா புதிய வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்று பிரதமர் கூறினார். மக்கள் கையில் பணம் வைத்திருப்பதை மறந்துவிட வேண்டியதுதான். மோடி அரசு அவருடைய முதலாளித்துவ நண்பர்களுக்கு இந்தியாவின் சொத்தை ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளது என்று ராகுல் காந்தி பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் செய்துள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பட்ஜெட் குறித்து பேசும் பொழுது, இந்த பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கானது அல்ல, இது விற்பனைக்கானது. முன்னதாக அவர்கள் ரயில்வே துறை, ஏர் இந்தியா, பாரத் பெட்ரோலியம் மற்றும் பல துறைகளை விற்பனை செய்தனர். இந்த பட்ஜெட்டில் எரிவாயு குழாய், சாலை வழிகள் மற்றும் கிடங்குகள் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் விற்பனையை பற்றியது என்றார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, இது மக்கள் விரோத பட்ஜெட், அவர்கள் எப்பொழுதும் பொய்யான அறிக்கைகளை கொடுப்பார்கள், இந்தியாவின் முதல் பேப்பர் அல்லாத பட்ஜெட் ஏறக்குறைய அனைத்து துறைகளையும் விற்பனை செய்துவிட்டது, அமைப்பு சாரா துறைக்கு ஏதுமில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுக்கு தொழிலதிபர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 2 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் 1 காப்பீட்டு நிறுவனத்தின் முதலீடு உட்பட பல பெரிய சிந்தனைகளை கொண்ட சீர்திருத்தமிக்க பட்ஜெட்டை வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பட்ஜெட் உள்கட்டமைப்பு மீதான உந்துதல் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று வேதாந்தா தலைவர் அனில் அகர்வால் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னோடியில்லாத வகையில் பொருளாதார அழுத்தமிக்க ஒரு காலம் இது. இத்தகைய காலத்தில் பொருளாதாரத்தை புதுப்பிக்க போதுமான அளவு செலவழிக்க வேண்டும் என்று கூறியுள்ள மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா, இது வரவேற்கத்தக்க பட்ஜெட் என்று தெரிவித்தார். எதிர்மறையான அதிர்ச்சிகள் இல்லாத இந்த உறுதியான பட்ஜெட் ஒட்டுமொத்த உணர்வையும் தூண்டியுள்ளது என்று பயோகான் நிறுவன தலைவர் கிரண் மஜூம்தார் ஷா பாராட்டியுள்ளார். அரியானா மாநிலம் அம்பலாவைச் சேர்ந்த அரசு ஊழியர் டார்சம் சிங் 2008 கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை அவரது மனைவி பால்ஜித் கவுர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் அவருக்கு 2011 தண்டனை வழங்கப்பட்டது. 2011 வரை பால்ஜித் கவுர் கணவரின் வாரிசு என்ற அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியத்தை பெற்றார். ஆனால் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் அரியானா அரசு அவரது ஓய்வூதியத்தை நிறுத்தியது. மாநில அரசின் உத்தரவை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் அரியானா மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம், தங்க முட்டையிடும் கோழியை யாரும் படுகொலை செய்ய மாட்டார்கள், கணவனை கொன்றாலும் கூட மனைவியானவர் குடும்ப ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர்தான், கிரிமினல் வழக்கில் மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் கூட மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு, எனவே அரியானா மாநில அரசின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளது. மாநில அரசின் உத்தரவை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் அரியானா மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் பால்ஜித் கவுர். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசின் பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்று விமர்சித்தார். நிதி பற்றாக்குறையை குறைக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். GST வரியில் எந்த குறைப்பும் இல்லை என்று சாடினார். 220 டிராக்டர் உரிமையாளர்களுக்கு உத்தரப்பிரதேச போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சிக்கந்தர்பூர் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 220 டிராக்டர்கள் விதிகளை மீறி சாலையில் வணிக காரணங்களுக்காக உபயோகப்படுத்தப்பட்டதாகவும், மைனர்கள் டிராக்டரை இயக்கியதாகவும், இதனால் பல விபத்துக்கள் நடந்ததாகவும் சிக்கந்தர்பூர் காவல் நிலைய அதிகாரி பால்முகுத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஆனால் விவசாயிகளை மிரட்டும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ராம்கோவிந்த் சௌத்ரி குற்றம் சாட்டியுள்ளார்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆதரவற்று சுற்றித் திரிபவர்களை இந்து நகராட்சி பணியாளர்கள் பிடித்து லாரியில் ஏற்றி அரசு காப்பகத்திற்கு அழைத்து சென்றனர். ஆனால் வழியில் அவர்களில் சிலரை சாலையில் இறக்கிவிட்டு சென்றனர். அவர்கள் சாலையில் இறக்கிவிடப்பட்ட விதம் சமூக ஊடகங்களில் வெளிவந்து கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. இந்த சம்பவத்திற்கு முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் வருத்தம் தெரிவித்துள்ளதுடன் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து நகராட்சி துணை ஆணையாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதுகுறித்து நகராட்சி ஆணையாளர் பிரதீபா பால் பேசும் பொழுது, குளிர்காலத்தில் இதுபோன்று ஆதரவில்லாமல் சுற்றித் திரிபவர்களை மாநகராட்சி பணியாளர்கள் அரசு காப்பகத்திற்கு கொண்டு செல்வார்கள். சிலர் செல்ல தயாராக இருப்பார்கள், சிலர் வரமாட்டோம் என்று அடம்பிடித்து வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள் என்றார்.